ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மகாபெரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நாய்க்கு ஆகாரம் போட்டுட்டு தான் சாப்பிடுவார்னு இவர் பிக்ஷை எடுத்துப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. தொடர்ந்து அதோட அனுபவத்தை இன்னொரு அனுபவத்தை பார்க்கலாம். ஊரில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி மகாபெரிவா தன்னோட மேனா பல்லக்கில் யாத்திரை போகும்போதெல்லாம் பல்லக்கோட பின்னாலேயே ஒரு நாய் கூடவே ஓடி வரும். மகாபெரிவா அதை விரட்டவே மாட்டார். அதற்கு பூர்வ ஜென்ம புண்ணிய வாசனை அவருக்கு அருகேயே கூடவே போகும். அப்படி ஒரு பாக்கியம் அந்த நாய்க்கு. நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கல இல்லை, அந்த நாய்க்கு அது கிடச்சிருக்கு. அது அவ்வளோ அழகாக அதை அனுபவிக்கிறது. 1927 அந்த நாய் தானாகவே மடத்துக்கு வந்து அடைக்கலம் பூந்துது. மகாபெரிவா அதை பார்த்துட்டு தனது பிக்ஷை முடிஞ்சவுடனே அதற்கு ஆகாரம் கொடுக்க சொல்லுவார். மடத்தில் ஆகாரம் சாப்பிட ஆரம்பித்த பின்னாடி அந்த நாய் வேறு எங்குமே உணவு எடுத்துக்கிறது இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தேலா, தனக்கு பிக்ஷை முடிஞ்ச சற்றுன்னு முன்னாடி தான் அதுக்கு ஆகாரம் போட்டாச்சா அப்படின்னு தினமும் மறக்காமல் கேட்பாள் ஸ்ரீ மகாபெரிவா. எங்கெல்லாம் முகாம் போகிறாளோ அங்கெல்லாம் அந்த நாய் கூடவே போகும். மற்ற நாய்களைப் போல் அது பல்லக்கு அருகிலேயோ மகாபெரிவா பின்னாடியோ எங்கேயுமே காலை தூக்கியதில்லை. எதையும் மூந்து பார்க்கறது கிடையாது. இரவு நேரத்தில் மடத்தில் கோசாலை அருகே படுத்துக்கும், அங்கே காவலும் காக்கும். மடத்து பொருள்கள் சாமான்கள் இதெல்லாம் யாரான கையாட நினச்சா இது காவல்காரன் மாதிரி உட்காந்துருக்கும். மடத்து சிப்பந்திகள் கொடுப்பதை மட்டும்தான் சாப்பிடும், வேறு யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடாது. என்ன பாக்கியம் பாருங்கோ. மகாபெரிவா தினமும் பைரவருக்கு ஆகாரம் கொடுத்தேலா அப்படின்னு கேட்டுன்னு தான் போவார். பல்லக்கு செல்லும் போதெல்லாம் பல்லக்கின் அடியில் பைரவர் போவார். ஆங்காங்கே பல்லக்கை நிறுத்தும்போது, பெரியவா பல்லக்கில் இறங்கும்போது பல்லக்கின் அடியில் வெளியில் வந்து அவரை பார்த்து வாழை ஆட்டிட்டு அவர் கூட்டத்தை தாண்டி போய் முன்னாடி போய் நின்று ஒரு இடத்துல அமர்ந்துக்கும். சில சமயம் மடத்து யானை கால்களுக்கிடையே நடந்து போகுமா. காவலாளிகள் சற்று கண்ணாக இருந்தால் அந்த காவல் பொறுப்பில் அதிக கவனம் செலுத்துமா, அது அதை ஜாகிரதையாக கண்காணிச்சுக்குமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமும் அதற்கு ஆகாரம் கொடுப்பவர் மறந்துட்டா அது போய் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாதான். மறுநாளைக்கு அவ ஆகாரம் கொடுக்குற வரைக்கும் இது உபவாசம்தான். மகாபெரிவா கவனத்தை ரொம்ப கவர்ந்தது இந்த நாயினா, அதுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். ஒரு நாளைக்கு மடத்தில் ஒரு அதிகாரி சொல்கிறார், இந்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருத்தோ அப்படின்னு தீர்மானித்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்தண்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் அந்த நாயை. அவர் வந்து சேர்றதுக்குள்ளார அந்த நாய் ஓடி வந்துடுத்தும் மடத்துக்கு. அதற்கு பிறகு அந்த நாய்க்கு இன்னொரு புது வழக்கம் ஏற்படுத்தினுட்டு தானாகவே மகாபெரியவாளை தரிசனம் செஞ்சுட்டு தான் ஆகாரம் சாப்பிட்றது அப்படின்னு. மகாபெரிவாலும் சகல உயிர்களிடத்திலும் பாசம் நேசம் மிக்கவர் இல்லையா. 1947 மகாபெரிவா சாதுர் மாசிய விரதத்தை மேற்கொண்டு போகிறார். அப்போது சாதுர் மாசிய விரதங்கிறது அந்த கிருஷ்ணாபுரம் இடத்துல எடுத்துக்கிறார். ஆனால் போகும்போது இப்போதே சொல்லிடுறது நல்லதுன்னு அந்த ஊர்க்கார சத்தியமூர்த்தி கிட்ட என்னை நங்கநல்லூரில் வீட்டில் வந்து சந்திக்க சொல்கிறார். இந்த வசந்த கிருஷ்ணாபுரம் திருக்கோவலூர் தபோவனம் அருகே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அருணாச்சலேஸ்வரரோட சிகரம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் நன்னா தெரியும். மகாபெரிவா தான் தங்கி இருந்த இடத்துல தினமும் பூஜை செஞ்சுட்டு அருணாச்சல சிகரத்தை தரிசனம் செய்வார். ஒரு நாள் மகாபெரிவா தியானம் செஞ்சுட்டு இருக்க போது எங்கேருந்தோ அந்த நாய் ஓடி வந்து அவர் அருகே வச்சுருந்த கமண்டலத்தில் நாக்கை நொழிச்சு தண்ணீரை குடிச்சுடுத்து. கண்மூடி தியானம் செய்த மகாபெரிவா அதை கவனிக்காமல் போனாலும் அருகே இந்த பக்தர்களில் ஒருவர் ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரி கல்லை தூக்கி வீசி எறிகிறார். அது கத்தின்றே ஓடி கொஞ்சம் தூரம் போயிடுது. பெரியவா கண் திறந்து பார்க்குறாரு, அந்த சப்தம் கேட்டு விஷயத்தை அறிஞ்சுக்கிறார். அந்த அக்ரஹாரத்தில் வீடுகளில் என்ன உணவு கிடைக்குமோ அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வாங்கோ, பக்கெட்டில் நீர் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ மகாபெரிவா. உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து பெரியவா கிட்ட வைக்க உடனே அந்த கல்லால் அடித்த அதிகாரியும் அதெல்லாம் செய்கிறார். ஆகாரம் தண்ணி எல்லாம் வந்து கொடுத்தோ மகாபெரிவா
அங்கே நின்றுட்டு இருந்த நாயை சைகையால் கூப்பிட்றா. அது அருகே ஓடி வருது. அதை தொடர்ந்து எங்கிருந்தோ பெரிய நாய்கள் பட்டாளமே அங்கே வந்துடுறது. அமைதியாக உட்காண்டுது. அவைகளுக்கு எதிரே ஒவ்வொன்றுக்கும் ஆகாரங்கள் எல்லாம் வைக்கிறா. சண்டை போடாமல் ஒழுங்காக நாம் பந்தியில் சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றது அந்த நாய் கும்பல். யாத்திரையில் ஒரு தடவை மகாபிரைவாக ஒரு ஊரில் ஜபம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தா. அப்போது அவருக்கு பக்கத்தில் தண்டம் ஒரு பலகை இருந்தது. அதிக ஜன நடமாட்டம் இல்லாத அந்த இடம். மடத்து ஆசாமிகள் எல்லாரும் ஏதோ வேலையாக இருந்திருக்கா. எங்கிருந்தோ ஒரு நாய் வந்து பலகை மேலே இருந்த அந்த மகாபிரிவா தண்டத்தை மூந்து பார்த்துட்டு யாரோ ஒருவர் அதை பார்த்துட்டார். நாய் மூந்து பார்க்கறத என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவளுக்கெல்லாம் தொண்டர்கள்லாம் கல்லை தூக்கி திரும்ப வீசுறா. மகாபிரிவா தியானம் கலைஞ்சு நிறுத்து அப்படின்னு கட்டளை இடுறார். நாய் எதுக்கு அடிக்கிற? நாம நம்ம தப்பு. அது அஸ்திரத்தை தானே காரணம், அஸ்ரத்தை தானே காரணம். அது என்ன தப்பு பண்ணித்து? எதையும் முதல்ல மோந்து பார்க்கறது அதோட குணம். ரொம்ப நாளாக தண்டத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பைரவர் அப்ரூவல் கொடுத்துட்டார். ஆதிசங்கரர் எதிரே நடந்து வந்தபோது காசியில் நாலு நாயோட தானே எதிர்பட்டார். நாயாது எல்லாம் மடத்தோட நான்கு வேதங்கள். அது மடத்து சம்பிரதாயப்படி தண்டத்தை அது ஒடிஞ்சு போச்சுன்னா தான் மாற்றணும். அது இப்போது உடையலை. கங்கையில் அது மூழ்கி எடுத்தால் நாய் முகர்ந்து பார்த்த தோஷம் போகும். ஆனால் ஏன் பெரியவா அதை மாற்றணும்னு நினச்சார் அப்படின்னு எங்களுக்கு அது புரியாத விஷயமா இருந்தது. நான் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிருந்தா நீங்கள் அந்த நாயை கல்லால் அடித்து துன்புறுத்தியிருப்பேன். நான் அங்கேயே உட்கார்ந்ததால் அந்த நாய் அடிபடக்கூடாது என்பதற்காக தான் அந்த நான் உட்காண்டிருந்தே இருக்கேன். அந்த இது அந்த நாய்க்கு இதுதான் அது கடைசி பிறவின்னு நினைக்கிறேன். இனிமே அதற்கு பிறப்பே கிடையாது அப்படின்னு ஸ்ரீ மகாபிரிவா சொல்லி முடிக்கிறார். என்ன ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கு பார்த்தேலாம் அந்த நாய். அந்த நாய்க்கு எவ்வளவு பைரவர்னு நாம் சொல்லி அதை அழைச்சி அதுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லைன்னா அதை அடிக்கக்கூடாது. என்ன ஒரு கருணை, பாசம், நேசம். இப்படி ஒரு அனுபவத்தை படிக்கிற பாக்கியம். இதனால் எல்லாருக்கும் அதை கேட்குற பாக்கியம். இப்படி ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வேறு மாதிரி எங்கேயோ நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா நன்னாக இருந்தது. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.